சைவ சித்தாந்தம் உண்மை விளக்கம். இனி இறைவன் இயற்றும் நடனத்தோட இயல்பு என்ன அப்படிங்கிற வினாக்கு விடை சொல்றார் ஆசிரியர். அந்த விடையை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நாதன் நடனம் பற்றி சில செய்திகளை நம்ம இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த பொருளின் இயக்கத்துக்கும் அடிநிலையா இருப்பவன் இறைவன் என்பதன புந்திய பகுதியால அறிந்தோம். அவனின்றி ஓரளவும் அசையாது என்ற பழமொழி இதனையே உணர்த்தி நிற்கிறது. அவன் அசையவில்லைனா எதுவுமே அசையாது என்பது கருத்து. இதனையே உடன்பாட்டு வகையில அனைத்தும் அசைய வேண்டி அவன் அசைகிறான் என்று கூறலாம். அவனது அசைவிலேயே ஆடல் என்றும் கூத்து என்றும் உயர்ந்தோர் குறிப்பிட்டனர். அனைத்தையும் அசைவிக்கும் அவனது செயலை விளையாட்டு என்று நூல்கள் கூறுகின்றன. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று திருவாசகத்தில் வருதல் பார்க்கலாம். விளையாட்டு என்பது எளிதில் செய்யும் வல்லமையை குறிப்பது. அண்ட கோடியெல்லாம் அவன் தனது நினைப்பு மாத்திரத்தில் இயக்கி வருகிறான் என்றால் அவனது ஆற்றலை என்னவென்பது? அச்செயல்களை அவன் அத்துணை எளிதாய் செய்தலையும் அவன் செயல்களை விளையாட்டு என்று குறிப்பிடுவது மரபாயிற்று. விளையாட்டே கூத்து என்றும் நடனம் என்றும் சொல்லப்படுகிறது. அவனது திருக்கூத்தினாலேயே அனைத்து பொருள்களும் நிலைத்து தம் தம் இயல்பிற்கு செயல்படுகின்றன. இவை இயங்குங்கால் அவனது கூத்தும் அவற்றோடு உடனாய் இயங்கி நிகழ்கிறது. இதனால் சிவனது திருக்கூத்தே உலகத்தின் செயல்பாடு எல்லாவற்றிற்கும் காரணம் என்பது விளங்கும். இறைவன் எங்கும் அருவாய் நின்று ஆடுகிறான். எல்லா இடங்களுக்கும் அவன் நடம்புரியும் இடமே ஆயினும் அவற்றில் இரண்டு இடங்களை சிறந்ததாக எடுத்து கூறுவார்கள். ஒன்று உயிர்களின் அறிவும் மற்றொன்று தில்லை சுற்றம்பலமும். உயிர்களின் அறிவில் நின்று அவன் இடைவிடாது உணர்த்தி வருகிறான். அச்செயல் ஆதிசூக்கமா ஐந்தொழில் எனப்படும். அதனை பரநடனம் என குறிப்பிடுவர். உருவ நடுவில் நிகழ்வதாகிய இந்த நடனம் இல்லையே உயிர்களுக்கு அறிவு விளங்குதல் இல்லை. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாத இறைவன் அம்மனோரும் எளிதிர் கண்டு உய்யும்படி தில்லையில் உருவும் பெயரும் தொழிலும் கொண்டு ஆடுகிறான். உயிர்களுக்கு பிறப்பு வீடு என்னும் இரண்டு நிலைகள் தருவதற்காக ஆடுகின்றான். இறைவன் எண்ணற்ற உயிர்களிடத்தில் என்றும் உடனாய் நீங்காது நின்று அவைகளுக்கு வேண்டும் எல்லா நலங்களையும் எப்பொழுதும் புரிந்து வருகிறான். அவன் ஆணவத்தில் அழுந்து கிடந்த உயிர்களை அக்கேவல நிலையிலிருந்து எடுத்து சகல நிலையில் கொண்டு வந்து அருட்செயலையும் அச்சகல நிலையில் உயிர்கள் பலவகை பிறப்புகளை கடந்து மனித பிறப்பை அடையும்படி செய்கின்ற அவனது பேர் உதவியையும் உயிர்கள் உலகிற்கு பிறந்தும் இறந்தும் உழன்றும் படிப்படியாக பக்குவ முதிர்ச்சி பெற்ற காலத்தில் குருவாய் வந்து தத்துவங்களின் இயல்புகள் தன்னியல்பு ஆகிய எல்லாவற்றையும் விளங்க காட்டி அம்மெய் உணர்வின் பயனாக பாச நீக்கம் வருவித்து அவ்வுயிர்களை தானாக செய்து தன்னோடு சேர்த்து கொண்டு பேரின்பம் அளித்து வரும் பெருங்கருணையும் பலபடியாக எடுத்து கூறி போற்றுகின்றன நமது திருமுறைகளும் சாஸ்திரங்களும். இறைவன் இவ்வாறு செய்து வரும் எண்ணற்ற அருட்செயல்கள் யாவும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தில் அடங்குவனவாகும். அந்த ஐந்து தொழில்களையும் நாம் உணரும்படி காட்டி நிற்கும் திருக்கோலம் கூத்த பெருமான் திருவடிவமே. ஒருவராலும் அறியப்படாத சிவ முதற்கடவுள் தானே தனது கருணையால் அனைவரும் எளிதாக தன்னை காணும்படி நடந்த உரு கொண்டு அம்பலத்தில் தோன்றி நிற்கின்ற தன்மையை வியந்து ஆயும் நுண் பொருளாகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் சேக்கிலார் பெருமான். மேலும் அவர் கற்பனை கடந்த சேனாதிபதியாக அது கருணைய உருவமாகி அற்புத கோலம் மீறி திரு சிற்றம்பலத்தும் நின்று பொற்புடன் நடனம் செய்கிறது என்றும் போற்றுகிறார். இறைவன் கொள்கின்ற உருவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அது மாயையினால் ஆனதென்று உயிர்களாகிய நாமெல்லாம் மலம் உடையவர். ஆதலின் மலங்களில் ஒன்றாகிய மாயை நமக்கு உடம்பாக வந்து பொருந்தியிருக்கிறது. இறைவன் மலம் இல்லாதவன். ஆதலின் மாயை அவனுக்கு உருவமாய் அமைதல் இல்லை. தூயதாகிய அவனது அறிவே அவனுக்கு உருவமாய் அமையும். அறிவின் இயல்பாவது
பிறர் நிலைக்கு இறங்குதல், கருணை கொள்ளுதல், அருளுதல், இறைவனது அறிவு பெரும் கருணையும் பேரருளையும் நிற்கும். அதுபற்றியே அவனது அறிவை அருள் என்றும் கருணை என்றும் குறிப்பிடுவர் பெரியோர். இறைவன் தனது அறிவினால் கொள்கின்ற உருவம் எல்லாம் அருள் திருமேனி எனப்படுகிறது. அவனது திருமேனி அருள். ஆதலினால் அத்திருமேனியில் காணப்படும் ஆடை, அணிகலம், படைகளம் முதலியனவும் அருளே ஆகும். அவன் காட்சி தந்து நிற்கின்ற இடமும் அருளே ஆகும். இறைவனது உடம்பு அங்கம் எனப்படும். திருவடி, திருக்கரம் முதலிய உறுப்புக்கள் பிரதியங்கம் எனப்படும். அங்கத்துடன் கூடியுள்ள சூலம், மழு, பாம்பு, அபயமுத்திரை, நெருப்பு முதலியவை சாங்கம் எனப்படும். அங்கத்தின் சார்பில் இருக்கும் ஆடை, அணிகலம், மாலை, அமரும் இருக்கை முதலியவை உபாங்கம் எனப்படும். அங்கம், பிரதியங்கம், சாங்கம், உபாங்கம் ஆகிய நான்கும் அருளே ஆகும். இறைவனது திருமேனி உருவம், அருவுருவம், அருவம் என்று மூன்று நிலைப்படும். இத்திருமேனிகள் அருளேயாய் நிற்க இறைவன் அத்திருமேனிகளில் நின்று ஆடுதலை மேற்கொள்கின்றான். இனி இறைவனுக்கு மந்திரம் சிறப்பு திருமேனியாக சொல்லப்படுகிறது. இது பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இறைவன் அனைத்து உலகங்களிலும் கலந்து அவையேயாய் நிற்கின்றான். உயிர் உடலெங்கும் கலந்து தான் சிறிதும் தோன்றாமல் உடலேயாய் நிற்பது போன்றது இது. அவ்வாறு கலந்திருக்கும் உயிருக்கு உடம்பு வடிவமாய் அமைகிறது. அதுபோல எல்லாவற்றிலும் கலந்திருக்கும் இறைவனுக்கு அவை அனைத்துமே வடிவமாய் அமைகின்றன. எனவே எல்லா பொருள்களுமே இறைவனுக்கு திருமேனிகள்தான் என்று சொல்லலாம். ஆயினும் அவற்றுள் மந்திரங்கள் அவனுக்கு சிறப்பு திருமேனியாய் நிற்கின்றன. எவ்வாறென்றால், சொற்களும் சொற்றொடர்களும் ஆகிய மந்திரங்கள் சுத்த மாயையில் தோன்றியவை. இறைவன் சுத்த மாயையை இடமாக கொண்டு நின்று அசுத்த மாயையின் காரியமாய் உள்ள பொருட்களை எல்லாம் இயக்கி நிற்பான் என்பது நாம் அறிந்தது. இந்த முறையில் அவன் மந்திரங்களை தனக்கு நேரே இடமாக கொண்டு அதன் வாயிலாக தவத்தோருக்கு புத்தி முக்திகளாகிய பலன்களை தருவான். இறைவனுக்கு மந்திரங்கள் சிறந்த வாயில் ஆதலாலும், இறைவன் அவற்றை பற்றி அவையேயாய் நிற்பவன் ஆதலாலும் அம்மந்திரங்கள் அவனுக்கு சிறப்பு திருமேனிகளாய் சொல்லப்படுகின்றன. கல், மண், பொன் முதலிய பொருட்களும் இறைவன் அவற்றில் கலந்துள்ள கலப்பினால் அவனுக்கு வடிவமேயாயினும் மந்திர வடிவம் அவற்றிலும் சிறந்தது என்பது உணர்வதற்கு உரியது. மந்திரங்களுள் தலையாயது ஐந்தெழுத்து மந்திரமாகும். அதுவே ஞானத்தை தருவது. கூத்தபெருமான் திரு ஐந்தெழுத்தை தனது திரு உருவமாக கொண்டு ஆடல் புரியும் அருட்பெருமையை ஆசிரியர் இனி விளக்கப் போகிறார்.